கன்னியாகுமரி அருகே நான்கு வருடங்களாக வீட்டிலேயே பூட்டி வைத்துள்ள மூன்று சிறுவர்களை மீட்க அதிகாரிகள் சென்றபோது பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரணிகள் பகுதியைச் சேர்ந்த முருகன் பிரேமா தம்பதியினருக்கு மூன்று மகன்கள் உள்ள நிலையில் அவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் நான்கு ஆண்டுகளாக பெற்றோர் வீட்டிலேயே பூட்டி வைத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து குழந்தைகள் நல மையத்தினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்றபோது பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எதிர்ப்பையும் மீறி அதிகாரிகள் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது மூன்று சிறுவர்களும் தனித்தனி அறையில் தங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் சீருடை அணியாமல் பள்ளிக்கு சென்ற மகனை ஆசிரியர் அடித்து துன்புறுத்தியதால் மூன்று மகன்களையும் நான்கு ஆண்டுகளாக வீட்டிலேயே தாய் பூட்டி வைத்து தெரியவந்தது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசனை நடத்திய பின்பு இச்சம்பவம் குறித்து முடிவு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ¡Gracias!